ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாம்பியாவில் இருக்கிற ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டு அதில் வந்து மணி பிளான்ஸ்லாம் வச்சு ஒரு சின்ன ரெண்டு சேர் வந்து நான் போட்டிருக்கேன். ஈவினிங் டைமில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா ஒரு மெயின் டோர் இருக்குது. அதுதான் வந்து வீட்டோடைய என்ட்ரன்ஸ். வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு சில பூஜா ஹேங்கிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். என்னோடய பெரிய பொண்ணு நிவாஷினி தான் வந்து உங்களை வெல்கம் பண்ணுறா. இங்கே ஜாம்பியாவில் வந்து ஒவ்வொரு வீடும் வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கிச்சனாக இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதனால் அதை வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக வந்து செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் வந்து அதை வந்து ஹால் மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே லெஃப்ட் சைடில் வந்து டைனிங் டேபிளெல்லாம் வச்சு க்ராக்கரி யூனிட் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து டிவியில் வர படம் இல்லை நாடகம் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து கிச்சன்லேருந்து ஓடி வரணுன்ற அவசியம் வந்து எனக்கு இல்லை. இங்கே ஹாலில் வந்து ஒரு சின்ன டீப்பாய் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ், டிவி, ஸ்பீக்கர் அதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இது என்னோடய பெரிய பொண்ணு நிவாஷினி. அவள் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா. இது அவளோட ஸ்கூல் குரூப் ஃபோட்டோ. அது வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த விண்டோவுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில உடன் திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். அது கூடவே வந்து வால் கிளாக் ஹேங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிச்சன் வந்து சம் சிம்பிள் செட்டப்பில் தான் வந்து இருக்கும். அதை வந்து நான் வந்து நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடன் கேபினட்டில் வந்து நான் வந்து பூஜா திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அதை தனியாக வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து வெஜிடேபிள் ரேக் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரிட்ஜும் மைக்ரோவேவ் ஓவனும் வச்சுருக்கேன். இந்த கிச்சன் வீடியோ வந்து டீட்டெயிலாக நான் வந்து ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் வந்து என்னோடய சேனலில் கிச்சன் டூர் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். டைனிங் டேபிளும் க்ராக்கரி யூனிட் வந்து தனியாக இருக்குது. என்னோடய பெரிய பொண்ணு நிவாஷினி வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணுவாள். அதனால் அவளோட பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க் தான் வந்து நாங்கள் ஹேங் பண்ணியிருக்கேன். அங்கே இருந்து நம்ம அப்படியே உள்ளே வந்தால் அங்கே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது. நாங்கள் தங்கியிருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா 2BHK. ரெண்டு பெட்ரூம் இருக்குது. பெரிய ஒரு பெட்ரூம் வந்து நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்கும். அங்கே வந்து ஒரு சின்ன வார்ட்ரோபும் குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ், அயன் பண்ணுறதுக்கு டேபிள், சேர் அதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். இன்னொரு பெட்ரூமில் வந்து ஒரு பெரிய வார்ட்ரோபும் ப்ளஸ் ஒரு பெட், ஃபேனும், பிராய் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து எங்களோட ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்வீட் ஹோம் இன் ஜாம்பியா அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு 7 இயர்ஸாக இருந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.